ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது கார்த்திகை மாதம், ஐயப்பனை காண வாருங்கள். இந்த நிகழ்ச்சி விஜய் டிவி உங்களுக்கு கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு கொடுக்கக்கூடிய புதிய நிகழ்ச்சி. வைதீகர் ஸ்ரீ வேங்கடகிருஷ்ணய்யா சாஸ்தாதாசன் இன்றைக்கு உங்களிடம் ஐயப்பனை காண வாருங்கள் என்ற தலைப்பிலே பேச இருக்கிறார்கள். புனலூர் தாத்தா சுப்பிரமணிய ஐயர் என்பவருக்கும் செங்கோட்டை ஸ்ரீ வாஞ்சீஸ்வர ஐயர் என்பவருக்கும் அத்தியந்த சிஷ்யராக இருப்பதை தன்னுடைய வாழ்நாள் பெருமையாக கருதக்கூடியவர் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணய்யா. 88 முறை சபரிமலைக்கு சென்ற தன்னுடைய குருமார்களை பின்தொடர்ந்து 61 முறை தன் வாழ்நாளில் பெரிய பாதையிலே சபரிமலைக்கு சென்று வந்தவர். அன்னதானத்தை தனது ஆன்மாவாகவும் விரதத்தை தனது பிராணனாகவும் நினைக்கக்கூடியவர். கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு இன்று தொடங்கி மகர ஜோதி வரை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு சபரிகிரி வாசனை நீங்கள் தரிசிக்க உங்களை சந்திக்க வருகிறார் ஐயப்பனை காண வாருங்கள் என்னும் நிகழ்ச்சியில் வைதீகர் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணய்யா அவர்கள். சுவாமியே சரணமையப்ப சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் புனலூர் க்ஷேத்திர நிவாசினம் சதா அரிஹர ரூபசிந்தனம் பக்தானாம் ஹிருதய சஞ்சாரிணம் சுப்பிரமணியம் குரும் நமாம்யம் த்ரியம்பகபுர அதீசம் கணாதிபதமன்விதம் கஜாரூடமகம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதாம். கார்த்திகை 1 மகர மாதம் வரைக்கும் மண்டல காலமானதுனால கார்த்திகை மாதம் 1 எல்லா ஜனங்களும் மாலை போட்டுண்டு சபரிமலைக்கு போகிறதுக்குரிய ஒரு ஆயத்தமாக இருக்கும். அதுக்கு ஒரு குருநாதரை தேர்ந்தெடுத்து அந்த குருநாதர் கையினால் அவர் எங்கே பூஜை பண்ணுறாரோ அந்த இடத்துல அவர் துளசி மாலையை போட்டுண்டு விரதத்தை அனுஷ்டிச்சு இருக்கணுங்கிறது ஒரு பெரியவாளுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஞானமுத்ராம் வனமுத்ராம் சாஸ்திரமுத்ராம்ங்கிறத சொல்லி நமக்கு மாலை போடு, மாலைன்னு சொன்னால் பூ மாலை ஆகிடும், ஆனால் ஒரு முத்திரைங்கிறத காமிச்சு போடுறதுனால அதுக்கு முத்திரை மாலைன்னு பேர். அந்த மாலையை அசுத்தப்படுத்தாமல் 2 குளித்து பூஜை காரியங்கள் பண்ணிட்டு நம்ம நித்தியப்படி பண்ணுற பூஜைகள் தான், இதுக்குன்னு வித்தியாசமாக எதுவும் பண்ண போகிறதில்லை. இதில் சுவாமியே சரணமையப்பா அவளுடைய ஆச்சார பிரகாரம் சந்தியாவதனம் மத்தியானங்கள் பண்ணக்கூடியவாள் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு எந்த அவளுடைய குலதெய்வம் ஏதோ அந்த குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் சாஸ்தாவுக்கு 2 108 சொல்லணும். அப்படி முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு 11 சொல்லி கல்கண்டோ பானகமோ வாழைப்பழமோ நைவேத்தியம் பண்ணணும். விரதத்தில் ரொம்ப முக்கியமான விரதம் பிரம்மச்சரிய விரதம். இந்த 2 கார்த்திகை மாதம் 1 மாலை போட்டுன்னா 2 மாறதே, நீங்கள் 48 சொல்கிறீங்களே 41 சொல்கிறீங்களே 45 சொல்கிறீங்களேன்னு கேட்கணும். இந்த கார்த்திகை மாதம் 1 ஆரம்பிச்சிங்கன்னா 16 இருந்தால் 26 மண்டல பூஜை வரும், 17 இருந்தால் 27 வரும். அப்படியே 41 விரதம் இருந்து தரையில் படுத்துட்டு இந்த விரதங்கள்லாம் இருந்தோமே ஆனால் சபரிமலை யாத்திரை ரொம்ப நன்னாக இருக்குங்கிறது எங்கள் பெரியவா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. குருன்னு சொன்னால் என்ன, இப்படி இப்படி போ அப்படின்னு சொன்னால் கூட அது ஒரு குரு தான். இப்படி சபரிமலைக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு குருசாமி, அவர் பழமக்காரராக இருக்கணும், நல்ல விஷயம் தெரிஞ்சவராக இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட மாலை போட்டுண்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை கண்டிப்பாக கேட்கணும். அப்பேற்பட்ட ஒரு குருநாதரை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். ஹரியும் ஹரனும் சேர்ந்து இருக்கிற தெய்வம், அந்த தெய்வத்தை பார்க்க போகிறோம். திரிமூர்த்தி சுரூபன்னு அவருக்கு பேர். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சேர்ந்தது தான் சாஸ்தா. அப்பேற்பட்ட சாஸ்தாவை நம்ம பார்க்க போகும்போது அவருடைய குருநாதருடைய ஆசீர்வாதம் பெரியவாருடைய தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த சபரிமலை யாத்திரை நமக்கு நன்னா நடக்கணும். ஞானமுத்ரம் வனமுத்ரம் சாஸ்திரமுத்ரான்னு சொல்லி அந்த குருநாதர் நமக்கு மாலை போட்டால் அந்த மாலை அசுத்தப்படுத்தாமல் கழட்டி வைக்காமல் 11 ருத்ரங்கள் 11 பூதகணங்களை ஆவாகனம் பண்ணி இந்த மாலையை போடுறோம். அந்த மாலையை கழட்டக்கூடாது.